பாஜக திமுக அரசுகளின் மோசமான ஆட்சியால் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து அவர் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் அம்மன் கே அர்ஜுனன், கே ஆர் ஜெயராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். பரப்புரை கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கோவையில் விடியா திமுகவும் அவர்களது பினாமிகளும் அனைத்து ஆலைகளையும் விலைக்கு வாங்கி கட்டிடங்களாக மாற்றி வருவதாக கூறினார். மோடி ஆட்சியில் GST வரி அமல்படுத்தி ஆலைகள் மூடப்பட்டதால் சிறு குறு தொழில்கள் அனைத்தும் முடங்கியுள்ளது என்றும் விமர்சித்தார். இன்றைக்கு இங்கு இருக்கின்ற திமுகவினரும் சரி, அவங்க பினாமிகளும் சரி, இங்கு இருக்கின்ற ஆலைகளை எல்லாம் மூடி கட்டிடங்களாக மாற்றி வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறி என்ற நிலையை இந்த இடத்திலே அவங்க உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் GST என்று ஒன்று கொண்டு வந்த பிறகுதான் இங்க சிறு குறு தொழில்கள் அத்தனையுமே முடங்கப்பட்டு மில்கள் அத்தனையும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து விடியா திமுக அரசு இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறித்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் அவல நிலையை மாற்ற அதிமுக தேமுதிக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெற்று கோவையை மீண்டும் தொழில் நகரமாக மாற்றி காட்டுவார் எனவும் அவர் தெரிவித்தார். கஞ்சா புழக்கம் அதிகமாகவும், அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில போய் பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளின் தலைவிரித்து ஆடுவதும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையும் இருப்பதால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைமுனிவாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி நமது ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பாராளுமன்றத்துல போய் நம்ம தொகுதிக்காக பேசி அவர் குரலை அங்க பதிய வைத்து நமது கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இரட்டையில் கொடுத்து பெரியதொரு வெற்றியை தர வேண்டும், தர வேண்டும், தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். வேட்பாளரை வெற்றி பெற செய்வீர்களா? இரட்டைக்கு வாய்ப்பு தருவீர்களா? அவருடைய குரல் டெல்லியிலே ஒலிக்க செய்வீர்களா? மாபெரும் வெற்றியை தர வேண்டும். ஏன்னா அவருடைய வெற்றி ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியினுடைய வெற்றி, கோவை மக்களின் வெற்றி என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவு இந்த வெற்றியை நீங்கள் தர வேண்டும். ஈரோடு மாவட்டம் குமரப்பாளையத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக ஆட்சியில் மின்சார தடை இல்லை என்றும், விடிய திமுக ஆட்சியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், விஞ்ஞான ரீதியில் பொய் சொல்லும் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான தங்கமணி மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் மற்றும் மாவட்ட பொருளாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மின்சார கட்டண உயர்வு நடக்கவே இல்லை, எல்லா இடத்திலும் மின்சார கட்டே இல்லை. இன்னைக்கு மற்றவர்கள் ஆட்சிக்கு வந்தால என்னன்னு தெரியல, எல்லா பகுதியிலும் மின் கட்டணம் உயர்வு, மின்சார தடை நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டா எலி கடிச்சிருச்சு, அணில் கடிச்சிருச்சுன்னு விஞ்ஞான ரீதியா ஒரு பொய்ய வேற சொல்ற, விஞ்ஞான ஊழல்ல மட்டும் இல்ல, விஞ்ஞான ரீதியில பொய் சொல்கின்ற கட்சிகளை